அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி நீங்கள் தலைப்பிலே பார்த்துக்கலாம் காப்பர் பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை குடித்தால் அது உங்களை கொல்லும் விஷமாகும் இதை பார்த்தோன்னே பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் காரணம் என்னென்னா இன்றைய சூழலில் நிறைய வீடுகளில் காப்பர் பாத்திரத்திலாம் தண்ணீர் ஊற்றி குடிக்கிறாங்க ஏன் அப்படி குடிக்கிறீங்க கேட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லதுன்னு எங்கள் மாமா சொன்னார் எங்கள் அண்ணன் சொன்னார் எங்கள் அக்கா சொன்னாங்க இப்படின்னு பலர் சொல்ல கேட்டு பலர் வீட்டில் இந்த காப்பர் பாத்திரம் வாங்கி வச்சு அதில் தண்ணி ஊற்றி குடிக்கிறாங்க அதுபோல் தான் நான் பல வீடுகளுக்கு போகும்போது எனக்கும் அந்த காப்பர் பாத்திரம் தண்ணி கொடுத்தாங்க நான் வேண்டான்னு சொன்னேன் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இது நட்சத்தன்மையுடையது அப்படின்னு சொன்னால் இல்லையே அது நல்லதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு பலருன்னு சொன்னாங்க இல்லைங்க இது நட்சத்தன்மையுடையது அப்படின்னு பலருக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டே இருந்தேன் தொடர்ந்து ஒவ்வொரு வீடுகளுக்கு போகும்போதும் இந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரி இந்த விளக்கத்தை மொத்தமாக எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் இந்த காணொலியை கேட்டால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் காணொலியை கேளுங்களேன் அது எந்த விதத்தில் நிச்சத்தினுடையன்னு உங்களுக்கே புரியும் அதன் பிறகு நீங்கள் காப்பர் பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்கணுமா குடிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்களே முடிவெடுத்துக்கங்க சரியா வாங்க தெளிவுபடுத்துகிறேன் நம்ம வீட்டில் காப்பர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் அது நாள் நாள்படம் என்ன ஆகும் அப்படின்னா உள்ள ஒரு பாசி படர்ந்த போல் பச்சை நிறமாக மாறும் அது எல்லார் வீட்டில் உள்ள காப்பர் பாத்திரத்துலேயும் இருக்கக்கூடியது அது என்ன அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பலர் யோசித்தே பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அதை வேலைக்கிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி வைப்பாங்க சரியா அதுக்குள்ளே அந்த பாசி படர்ந்த அந்த பச்சை நிறம் அந்த இது இருக்குல்ல படுகை இருக்குல்ல அது என்ன தெரியுமா அதுக்கு பேர் கிரீன் காப்பர் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி உருவாகுது அப்படின்னா இரும்பு எப்படி துருப்பிடிச்சு அந்த மேலே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுதோ அதே போல் தான் காப்பருடைய ரஸ்ட்டு தான் இந்த கிரீன் காப்பர் கார்பனேட் இது எப்படி உருவாகுது அப்படின்னா காப்பரும் அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜனும் அந்த மாய்ச்சரைசருக்குள்ள ஈரப்பதம் அதுவும் சேரும் பொழுது என்னாகுது அப்படின்னா அது சியு சிஓ த்ரீ டாட் சி ஓஹெச் அப்படிங்கிற கிரீன் காப்பர் கார்பனேட்டை மாதிரிது இதை நீங்கள் எங்கே படிக்கலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டேட் போர்டில் எக்ஸ்ட்ராக்ஷனாக காப்பர் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் அதில் முதல் ஈக்குவிஷனே இது தான் அதாவது சியு ப்ளஸ் ஓ ஓ டூ ப்ளஸ் வாட்டர் இந்த மூன்றும் சேரும் பொழுது அதாவது காப்பரும் ஆக்சிஜனும் வாட்டரும் சேரும் பொழுது சியூ சிஓ த்ரீ டாட் சி ஓஹெச் அப்படிங்கிற கிரீன் காப்பர் கார்பனேட் வராது அந்த கிரீன் காப்பர் கார்பனேட்டு தான் நம்ம காப்பர் பாத்திரத்தில் உள்ள அந்த பச்சை நிற படுகை சரி இது நமக்கு எப்படி நச்சுத்தன்மை ஆகும் அப்படின்னு உடனே என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கூகுளில் துறங்க அதில் திறந்தீங்கன்னா சியு சிஓ த்ரீ டாட் சியு ஓஹெச் டொய்ஸ் அப்படின்னு தேடி பாருங்கள் விக்கிபீடியாஸில் வரும் மற்ற நிறைய அதுக்கு இணையங்கள் இருக்குது அதுலேயும் வரும் அதில் எதிர்த்து ஒன்று தொடர்ந்து பாருங்களேன் இந்த சியு சிஓ த்ரீ சியுஓஹெச் டொய்ஸ் இது வந்து நச்சுத்தன்மையுடையது அப்படின்னு நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க அது ஹார்ம்ஃபுல் அது பாதுகாப்பாற்றுறது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அது எந்த விதத்தில் பாதுகாப்பாற்றுறது அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இணையத்தில் தடிப்பதாக தெரியும் அது சிம்பிள் பக்கத்தில் ஜிஹெச்எஸ் நாட் செவன் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு நட்சுத்தன்மை உள்ள பொருளுக்கும் ஒரு இண்டிகேட்ரு இந்த உலகம் இந்த விஞ்ஞான உலகம் தீர்மானிக்குது அந்த அடிப்படையில் இந்த க கிரீன் காப்பர் கார்பனேட்டுக்கு என்ன நட்சத்தன்மை உள்ள இண்டிகேட்டர் கொடுக்குது அப்படின்னா ஜிஹெச்எஸ் நாட் செவன் அப்படிங்கிற இண்டிகேட்டர் கொடுக்குது சரி இந்த ஜிஹெச்எஸ் நாட் செவன் இண்டிகேட்ரு அந்த ஹார்ம்ஃபுல்லோடைய பாதிப்பு என்னென்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அது என்னென்ன செய்யும் அப்படின்னா முதல்ல ஸ்கின் இரிட்டேஷன் தோல் அரிப்பு அப்புறம் இது ஓரல் இந்த வாய் துரணாற்றம் இந்த வாயில் உள்ள அந்த பிரச்சனைகளை உருவாக்குறது அதுபோக ஐ இரிட்டேஷன் கண் குறைபாடு மங்கல் ஆகிறது இந்த பாதிப்பெல்லாம் எது உருவாக்குது இந்த கிரீன் காப்பர் கார்பனேட் உருவாக்குது இப்போது நீங்கள் தொடர்ந்து முதல்ல குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது நினைச்சியும் தலை செய்ய ஆரம்பிக்கும் இது நாள்பட நாள் பட உங்கள் உடம்பில் அந்த ஸ்கின் அலர்ஜியும் வாய் புற்றும் அப்புறம் கண் பார்வை குறைபாடும் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட இந்த கிரீன் காப்பர் கார்பனட் தான் நம்ம தண்ணி ஊற்றி தினமும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் கேட்டால் இது ரொம்ப நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன நல்லதுன்னு யாருக்குமே தெரில இனியாவது காப்பர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுவதை தவிர்த்து சில்வர் பாத்திரத்திலே தண்ணி ஊற்றி குடிங்க ஏன்னா சில்வர் பாத்திரமானது ஒன் வால்யூம் ஆஃப் சில்வர் அப்சர்வ் டுவெண்ட்டி டைம்ஸ் இட்ஸ் ஆக்சிஜன் கேஸ் சில்வர் என்ன தண்ணி குடியதுன்னா ஒரு வால்யூம் சில்வர் வந்து அதனுடைய மடங்கை போல இருபது மடங்கு ஆக்சிஜனை தன்னுடைய சர்ஃபேஸில் அப்சர்வ் பண்ணும் அதுதான் அதனுடைய குணாதிசயம் தான் நம்ம உள்ள சில்வர் பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறுறது அதனால் சில்வர் பாத்திரம் தண்ணி குடித்து வச்சு ஊற்றி வச்சு குடிச்சா கெடுதலில்ல ஏன்னா அது ஆக்சிஜனை தான் உறிஞ்சி வைக்குது சரிங்களா அதனால் இனி காப்பர் பாத்திரத்தை தவிர்த்து சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள் இந்த காணொளி அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் பகிருங்கள் இதுபோல் இன்னும் சில நல்ல விடயங்களை தெரிஞ்சுக்கல மறக்காமல் எனது பக்கத்தில் இணையுங்க விரைவில் வெறொரு படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ் தாசன் தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை நான் ஒருப்பேன் நன்றி